ஹாய், இன்னைக்கு நாம இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி லாலிபப். இது வந்து யாராச்சும் கெஸ்ட் வராங்க திடீர்னு அப்படின்னா உங்களுக்கு இட்லி பேட்டர் இருந்தால் கண்டிப்பாக இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ ஈஸி இது, அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது இட்லியில் தான் பண்ணதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் பண்ணுற கேக்ஸ் எல்லாமே யூடியூப் வீடியோலையும் காமிங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி பண்ண கேக். இது வந்து எக்லெஸ் வெனிலா சாக்கோ சிப் கேக். இதை நல்லா பட்டர் க்ரீமில் ஃப்ராஸ்ட் பண்ணியிருக்கேன், அண்ட் இதில் தெரிகிற எல்லா ஃப்ளவர்ஸும் பட்டர் க்ரீமில் பண்ணது தான். அண்ட் இது வந்து ஒரு இந்தியன் கிளைண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ஆனிவர்சரி அதுக்காக ஆர்டர் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேக் கூடயே வந்து இந்த தாபேலி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராச், வீட்டில் தான் பண்ணது. இதோட ஃபுல் ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து பொடியாக நறுக்கணும், ரெண்டு வெங்காயம், நாலஞ்சு பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, நாலஞ்சு கருவேப்பிலை இலை, அப்புறம் மூணு பச்சை மிளகாய், ஒரு கேரட் துருவினது, அரை கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ். இது வந்து நான் கடையில் வாங்கினது, ஆனால் இது உங்களுக்கு வீட்லேயே பண்ணலாம். ஒயிட் ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாம் எடுத்து சும்மா மிக்சியில் அடித்தா போதும். ஸோ ஒரு அரை கப் வர மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா. அப்படி உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தக்கன மிளகாய் தூள் நான் இங்கே அரை டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, கால் கப் அளவுக்கு மைதா, ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார். இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கால் கப் அரிசி மாவு, மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி மிளகாய் தூள். இதோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். நாலு இட்லி வேக வச்சு எடுத்தது. ஸோ இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை பவுலில் போட்டு நல்லா மசித்து எடுத்துடலாம். அப்புறம் ஒரு பேனில் வெண்ணெயை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கூடையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடானோடனே அதில் கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை மூணத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது மிதமான சூடில் நல்லா வதங்கி வரட்டும். இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 4 to 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஹீட்டை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலா பவுடர்ஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்தோம்ல அந்த கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி கீரையை தூவி விட்டுக்கோங்க. ஸோ இது இவ்வளோதான். இதை வந்து நம்ம மேஷ் பண்ணியிருக்கிற இட்லிக்குள்ளே போடணும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சாட்டே பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதிலையே கொஞ்சம் அரிசி மாவும் இட்லி மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கையாலே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் பண்ண வரணும். ஸோ எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இந்த மைதா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் அந்த கார்ன்ஃப்ளவர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு கொண்டு வந்தால் போதும். நம்ம அப்போ இட்லியில் பால்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மைதா கார்ன்ஃப்ளவருக்குள்ளே நல்லா இப்படி கோட் பண்ணி எடுத்துடணும். அப்புறம் அது இந்த பிரெட் க்ரம்ஸ்குள்ளே போட்டு எல்லா பக்கமும் இந்த பிரெட் க்ரம்ஸ் வர மாதிரி பண்ணணும்.
அதை அப்படி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாமே ரெடி ஆயாச்சு. அடியில் ஒரு கிளிங் ராப் மாதிரி போட்டு அதுக்கு மேலே இந்த இட்லிஸ் எல்லாம் வைங்க. இதை வந்து கிளிங் ராப் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு வைக்கணும். இதெல்லாத்தையும் நாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதோட பேஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கிளிங் ஃபாயில் வச்சு தான் கவர் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வைக்கணும், இல்லாட்டி அது ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், இது ஈஸியாக அப்படியே எடுக்க வருது. அண்ட் இதை வந்து நீங்கள் மினிமம் ஹாஃப் அன் ஹவருக்கு ஃப்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டி 1 வீக் கழிச்சும் நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெய் சூட் பண்ண வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். சூடு வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ இது நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் எடுத்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். இது பாருங்கள், எல்லாமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் குட்டீஸ்க்கு வந்து பாப்சிக்கல் ஸ்டிக் போட்டு லாலிபப் சொல்லிட்டு கொடுத்துடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லா பிடிக்குது. இது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சிம்பிளான சூப்பரான இட்லி லாலிபப் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.